இருக்கு. அதனால புஸ்தகம் எப்படின்னா ஒரு 20 பக்கம் படிப்பேன், அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் 10 பக்கத்துல இருந்து ஆரம்பிப்பேன், மறுபடியும் 30 பக்கம் 40 பக்கம் போயிருவேன், மறுபடியும் ஒரு 25 பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு கதை புஸ்தகம் படிச்சேன் அப்படின்னா என் லைஃப்ல என் பெயர் கமலான்னு ஒரு புஸ்தகம் வந்தது, புஷ்பா தங்கத்தோட எழுதினாங்க. அதை படிச்ச உடனே இப்போது கமலா, அந்த இப்ப அந்த கமலா இப்ப என்ன பண்றா அப்படிங்கறத மறுபடியும் புஸ்தகமா எழுதினாங்க. அந்த புஸ்தகத்தை படிச்சேன். ஆனா முதல் புஸ்தகத்தை படிச்சதுடைய ஒரு சுவை வந்து ரெண்டாவது புஸ்தகத்துல இல்லை. அது என்ன, அது என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு ராமாயணம் இவ்வளவு பெரிய புஸ்தகம், எங்க தாத்தா வந்து ஒரு வருஷம் படிச்சேன்னாரு. அதை வந்து கிருபானந்த வாரியார்கிட்ட கேட்கும் போது அரை மணி நேரத்தில் அதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நம்ம இங்க வர்றோம் அப்படின்னா, நீங்க இத்தனை வருஷம் அவரு கூட வாழ்ந்த வாழ்க்கைய, ஒரு 40 வருஷமா வாழ்ந்த வாழ்க்கைய இங்க வந்து நீங்க சொல்லும் போது, அவங்களை பத்தி ரவி அவர்களையே அவருடைய தந்தையே அந்த சிலைக்கு மாலை போடும் போது, எனக்கு ஒரு 10 நிமிஷத்துல அவங்களை பத்தி சுருக்கமா சொன்னதுலயே 40 வருஷம் அவர் இருந்த வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிற 24வது வருட இந்த நிகழ்ச்சியில கூட எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க கரெக்டா சொன்னாங்கன்னா அப்படியே கேட்டு வாழ்க்கையில சந்திச்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வச்சே வாழ்ந்து அப்படியே நான் சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகி இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டோம். எழுத்துங்கிறது வந்து, எழுத்துங்கிறது எப்பவுமே ஒரு ஒரு புள்ள கூட ஆயுதம் ஆக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கும். ஒரு கேட்ட உடனே கை தட்டணும்னு சொல்லலாம். அன்னைக்கு வந்து இதையெல்லாம் வந்து ஒரு கல்வெட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இருக்கு. கல்வெட்டுகளுக்கு அப்புறம் பார்த்தான் நூலகங்களில் புஸ்தகங்களில் தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வர்ற மாதிரியெல்லாம் இப்போ வசதி இல்லைனாலும் அதை கூட அவங்க எழுதாமல் இருந்திருந்தா நிறைய விஷயங்களை இறக்க வேண்டிய இடத்துக்கு ஆளாயிருக்கும்.